அந்த நல்ல காரியத்தில் நம்மளோட பங்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நானும் அந்த ஃபஸ்ட்டு பெரியவர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவர் சொன்ன சில கருத்துக்களை வந்து புத்தகமாக தொகுத்து போட்டிருந்தாங்க. பார்த்தோன்னே வாங்கணும்னு தோணுச்சு. ஸ்ரீ தர்மம் பற்றி ஸ்ரீ மகா பெரியவா கூறிய கருத்துகள் அப்படின்னு போட்டிருக்கு. ஸ்ரீகள் தங்களுடைய சக்தியை தாங்களே வெளிக்காட்டாமல் வெளியிலே கொட்டாமல் அதை அடக்கி கொண்டு விட்டால் அது வீணாக போகாமல் புருஷ ஜாதியின் மூலம் சக்தி இருக்கா இல்லையா, பராசக்தி, அவளுக்கே கூட ஹ்ரீமதி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, அதாவது வெட்க குணம் படைத்தவள். அந்த சக்தியை வந்து ஹஸ்பண்ட் மூலியமாக தான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு இந்த லோக குரு. நாமெல்லாம் பெண்களெல்லாம் வேலைக்கு வந்துட்டதுனால தான் ஆண்களுக்கு வேலையே இல்லாமல் வேலையில்லா திண்டாட்டம் வந்துருத்தான். அதனால் வேலைக்கெல்லாம் போகாமல் ஆற்றுலே இருந்துட்டு ஆற்று காரியத்தையே பார்த்துட்டு கலியுகத்தில் ஏன் பெண்கள் வேதம் சொல்லக்கூடாதுங்கிறத சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குங்கிறதையும் சொல்கிறார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இங்கே தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். த்ரில்லிங்கான இடம். அல்பசக்தர்களான ஸ்திரீகள் வேதம் படித்தால் அது நல்லதை கொடுப்பதற்கு பதில் கெட்டதை தான் உண்டு பண்ணும். பம்பரி ரீயூசபிள் டைப்பர்ஸ் ஃபார் பேபிஸ் அண்ட் அடல்ட்ஸ், ஆனா ரீயூசபிள் காட்டன் நாப்கின்ஸ், பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது. வணக்கம், உங்களோட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய வீடியோஸ் வந்து காஞ்சிபுரத்தில் மடம் இருக்கு இல்லையா, பெரியவா அப்புறம் சின்னவா, இப்போ இருக்கிறது வந்து சின்னதுக்கு சின்னதா மூணாவது, முதல் பெரியவாளை பற்றியும் ரெண்டாவது பெரியவாளை பற்றியும் நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்கா. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கும் ஒன்று தோணுச்சு, அந்த நல்ல காரியத்தில் நம்மளோட பங்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நானும் அந்த ஃபஸ்ட்டு பெரியவர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவரை பற்றி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில வருடங்களுக்கு முன்னாடி நான் வந்து இங்கே இருக்க மெரினா பீச்சுக்கு போனேன். அங்கே வந்து பழைய புக்ஸ் இருக்கிற கடை பார்த்தேன். சரி, புக்ஸ் அப்படின்னோடனே ஓடி போய் பார்த்தேன்னா அங்கே இந்த ஃபஸ்ட்டு பெரியவர் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அவர் சொன்ன சில கருத்துக்களை வந்து புத்தகமாக தொகுத்து போட்டிருந்தாங்க. பார்த்தோன்னே வாங்கணும்னு தோணுச்சு. அப்படி அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத நானும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். எல்லாரும் பெரியவாளை பற்றி பேசும்போது நான் பேசாமல் இருக்கலாமோ, தப்பாயிடுமே. அதனால தான் இந்த புத்தகத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்மை என்பதை காப்பாற்ற வேண்டும். இதை படித்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. இந்த குருமூர்த்தி குருமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, ஆடிட்டர்னு அவரே சொல்லிக்கிறார் இல்லையா, அவர் வந்து இந்த மாதிரி தான் அவர் சொல்லிக்கிறார். நான் வந்து ஒரு பிற்போக்குவாதி, இந்த இப்போ இருக்க பெண்களில் 75% பெண்களுக்கு வந்து பெண்மையே இல்லை அப்படின்னெல்லாம் வந்து பேசினார்னு வச்சுக்கோங்களேன். ரோட்டில் வந்து பேசியிருந்தா நடக்கிறதே வேறையாக இருந்திருக்கும். சரி, அவர் வந்து வீட்டில் வந்து கேமராவில் பேசிட்டு அது முடிஞ்சு போச்சு. சரி, இப்போது இந்த ஃபஸ்ட்டு பெரியவர் வந்து பெண்களுடைய தர்மம் அப்படின்னு அப்பப்போ அந்த கருத்துக்களை கொட்டியிருப்பாரோனோ உதுத்திருப்பாரோனோ, அது எல்லாத்தையும் சேர்த்து ஒருத்தர் வந்து புத்தகமாக போட்டிருக்கார். அவரோட பேர், அந்த கருத்துக்களை எல்லாம் தொகுத்தவர், இந்த புத்தகத்தை போட்டவர் பேர் வந்து ரா கணபதி. இந்த புத்தகத்தோட பேர் பெண்மை என்பதை காப்பாற்ற வேண்டும், ஸ்திரீ தர்மம் பற்றி ஸ்ரீ மகா பெரியவா கூறிய கருத்துகள் அப்படின்னு போட்டிருக்கு. அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நான் உங்களோட சொல்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட் எடிஷன் வந்து 2000 வந்திருக்கு, செகண்ட் எடிஷன் வந்து 2011 வந்திருக்கு. இப்போ இந்த புத்தகம் எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய லிஸ்ட் போட்டிருக்காங்க, காப்பீஸ் அவைலபிளாக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டோர்ஸோட பேர் போட்டிருக்காங்க. கிரி ட்ரேடிங்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அந்த புத்தகம் இப்போ ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஸ்ரீ சுரபி ஜெகத்குரு சதாப்தி பப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது, அந்த பப்ளிகேஷன்ஸுக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்டேன். அநேகமாக வெஸ்ட் பெங்கால்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சில புக்ஸ், சில காப்பீஸ் மட்டுமே தான் இருக்கும் அந்த புக்கு. ஓடி போய் வாங்குறவா வாங்கிக்கலாம். அப்படி ஓடி போய் வாங்குற அளவுக்கு இந்த புத்தகத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அப்புறமா உங்கள் முடிவை வந்து நீங்கள் மறுபரிசீலனை பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து நிறைய சாப்டர்ஸ் இருக்கிறத போட்டிருக்கோம். அதில் நான் செலக்டடாக சில சாப்டர்ஸை பற்றி மட்டும் பேச போகிறேன். உடனே ஒரு கேள்வி வரும், அதில் நிறைய இருக்குது, நீங்கள் செலக்டடாக பேசுகிறீங்க அப்படின்னா அதில் ஒரு உள்குத்து இருக்கும், எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது தானே. ஒரு சாப்டரில் ஒன்று சொல்லியிருப்பார், இன்னொரு சாப்டரில் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லலாம். முட்டு கொடுக்கறதுக்கு ஓட ஓடி வரலாம். என்னென்னா, வாழை இலை நிறைய சாப்பிட்ற ஐட்டமாக போட்டுட்டு ஓரத்தில் அசிங்கமாக ஒன்று வச்சுட்டு அதையே நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் மாட்டேன் இதை சாப்பிடுங்கன்னு சொன்னால் எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். எவனாவது சாப்பிடுவானா அப்படி?
இலையில் ஓரத்தில் தானே அசிங்கம் இருக்குது, இந்த பக்கம் எல்லாம் சாப்பிட்ற ஐட்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு எவனும் சாப்பிடுவானோ. அந்த மாதிரி தான் இந்த புத்தகத்தில் அப்படி நிறைய கருத்துக்கள் இருந்தாலும் அந்த ஓரமாக வச்ச மாதிரி சில கருத்துக்கள் இருக்குது, அதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். என்ன வேணாலும் காரணம் சொல்லலாம், நம்மளுடைய பண்பாடு, கலாச்சாரம், சாஸ்திரம், சடங்கு, சனாதனம் எல்லாமே சொல்லலாம். அதை எடுத்துக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிறத இந்த கருத்தை சொன்னதுக்கப்புறம் மகா பெரியவா அப்படி, அதுவும் லோக்கல் குரு இல்லை, லோக குரு அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அவர் எந்த குரு அப்படிங்கிறத இதை நான் படித்ததுக்கப்புறமா சொல்கிறேன். இதை ஃபாலோ பண்ணலாமா வேண்டாமா, இவர் சொன்னதை ஃபாலோ பண்ணுறேன், இவர் தூக்கி பிடிச்சின்னு இருக்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி, அதாவது சனாதனம் திரும்ப வரணும்னு ஒத்த காலில் நின்று டான்ஸ் ஆடுறது பாருங்க பிஜேபி, ஆர்எஸ்எஸ் பிஜேபி, அவளுக்கு ஓட்டு போடலாமா வேண்டாமா, இந்த சனாதனம் நல்லதா கெட்டதா, யாருக்கு கெட்டது யாருக்கு நல்லது அப்படிங்கிறதெல்லாம் இதை சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். குயிக்காக சொல்கிறேன், ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன், ஏன்னா இதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா. அடுத்தது மூணாவது சாப்டர், ஸ்திரீ ஜாதியின் மென்மை உயர்வு அப்படின்னு. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இயற்கையிலேயே படைக்கும் பொழுதே பகவான் பெண்களை மென்மையோடு படைச்சிருக்காராம், அந்த மென்மையை காப்பாற்றுவது தான் பெண்களுக்கு வந்து கடமையும், அப்படி மென்மையோடு இருந்தால் தான் இந்த உலகமே இந்த பூமியே சுத்தமா இல்லைன்னா நின்றுமா. ஏன் வந்து அந்த மென்மையை வந்து பெண்கள் வந்து காப்பாற்ற வேணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துருக்காரு, நான் சொல்கிறேன். எந்த காலத்துலேயும் பெண்கள் அந்த மென்மையை விட்டுட்டு போயிடக்கூடாது, அதுதான் ஸ்ரீ தர்மம் அப்படின்னு சொல்கிறாரு. அதோடய பேஜ் நம்பர் வந்து 12 சொன்னேன் இல்லையா, அதில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை நான் சொல்கிறேன். பெண்கள் வந்து அந்த மென்மையோடு இருக்கணுமா, எவ்வளோ சக்தி இருந்தாலும் அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு பெண்மையோட தான் மென்மையோட தான் இருக்கணுமா. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸ்ரீகள் தங்களுடைய சக்தியை தாங்களே வெளிக்காட்டாமல் வெளியிலே கொட்டாமல் அதை அடக்கி கொண்டு விட்டால் அது வீணாக போகாமல் புருஷ ஜாதியின் மூலம் இன்னும் சோபிதமாக ரேடியேட் ஆகும். அதாவது அவர் என்ன சொல்ல வர்றார்னா, பெண்கள் வந்து மென்மையோடு இருக்கணும், சக்தி இருந்தால் கூட அதை வெளிக்காட்டவே கூடாது. அப்படி ஒரு சக்தி இருந்தால் கூட அது எதுனா எது மூலியமாக வெளிக்காட்டணுமா, ஹஸ்பண்ட் மூலியமாக தான் வெளிக்காட்டணுமா. இப்போ ஏதோ ஒன்று நடந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பெண்கள் வந்து அதை வந்து தைரியமாக ஹேண்டில் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணணும், வந்ததுக்கப்புறமா அவர் மூலியமாக தான் எக்ஸிக்யூட் பண்ணணும், பெண்கள் டைரெக்டாக சக்தியை எக்ஸிக்யூட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்ரீகளிடம் சக்தி இருப்பது வாஸ்தவம்தான், என்றாலும் அதை அவர்கள் தாங்களே வெளிக்காட்ட வெட்கப்பட்டு அடக்கி உள்ளே வைத்து கொண்டு அதுவாகவே புருஷ ஜாதி மூலம் ரேடியேட் ஆகிவிட வேண்டும் என்பதுதான் தாத்பரியம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறாரு. அன்பின் சகபாடிகளாக இருக்கின்ற தியாகம், சேவை, அடக்கம், தயா, தாட்சிணியங்கள், எளிமை, இன்னும் இது போல சிருஷ்டியிலே உத்தம அம்சங்களாக இருக்கப்பட்ட குணசம்பத்துகள் முழுக்க ஒன்று சேர்கிற இடம்தான் ஸ்திரீத்துவம், பெண்மை அப்படின்னு அவர் சொல்கிறார். அதாவது மென்மையாக இருப்பது தான் பெண்மை, இதை பார்த்துட்டு தான் குருமூர்த்தி வளரியிருக்காருன்னு நினைக்கிறேன். இதில் இன்னொன்று அடுத்த சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா, பராசக்தியின் உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு 16 பக்கத்தில் அவர் மென்ஷன் பண்ணுறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, சக்தி இருக்கா இல்லையா பராசக்தி, அவளுக்கே கூட ஹீமதி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது, அதாவது வெட்க குணம் படைத்தவள். அந்த சக்தியே கூட அவளோட சக்தியை டைரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாளாம், பரமசிவன் மூலயமா தான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டுக்கு வந்து சக்தியை எழுத்துக்கிறார். பார்த்தீங்களா, என்னதான் பெண்தெய்வமாக இருந்தால் கூட அவள் ஆண்தைங்கள தெய்வங்களுக்கு கட்டுப்பட்டவள் அப்படின்னு தான் வந்து சாஸ்திரம் சொல்லியிருக்கான். இப்போது பெண்களை தெய்வமாக மதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு புரியுதா, நீ மனுஷியாக இருந்தாலும் சரி தெய்வமாக இருந்தாலும் சரி உன்னுடைய சக்தியை நீ என்ன பண்ணக்கூடாது, அடக்கி வச்சுக்கணும், வெளியில் காட்டவே கூடாது, மென்மையோடு இருக்கணும், அந்த சக்தியை வந்து ஹஸ்பண்ட் மூலியமாக தான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு இந்த லோக குரு, லோக குருவா இல்லை லோக்கல் குருவா என்ன சொல்லலாம், இப்படி சொல்கிறவா இல்லை, சரி ஓகே, அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறார் பாருங்கோ, சயின்டிஸ்ட்டை தத்து போயிடுவோம், இந்த ஆராய்ச்சி இருக்கான் ஆராய்ச்சி பண்ணுறாளுன்னா எக்கனாமிஸ்ட்டு, அனலிஸ்ட்டு, இன்னொன்று ரிசர்ச் அனலிஸ்ட்டு, இந்த மாதிரிலாம் இருப்பா இல்லையா, அவாலே தோத்து போயிடும். அப்படி ஒரு ரிசர்ச் ஒன்று சொல்லியிருக்காரு, சாப்டர் பேர் வேலை இல்லை திண்டாட்டம். இப்போ பிஜேபி பீரியடில் என்றைக்குமே 40-50 வருஷமாக இல்லாத வேலை இல்லாத திண்டாட்டம் அதிகமாக இருக்குது இல்லையா,
அதுக்கு இந்த சொல்யூஷன் தான் சரியாக இருக்குமோ என்னவோ, இந்த சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறவா, சனாதனத்தை காப்பாற்றியே ஆகணும்னு நினைக்கிறவா, ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்துட்டுன்னா ராமராஜ்யம் தான், சனாதனம் தான் செம்மையாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவெல்லாம் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணால் வேலையில்லா திண்டாட்டம் குறைஞ்சி போயிடுமா? அப்படி என்ன ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாமா? வேலையில்லா திண்டாட்டம் பக்கம் 30 அவர் சொல்கிறார், ஸ்ரீகள் பெண்கள் நியாயமாக ஒன்று தான் நினச்சி பார்க்கணுமா, என்னென்ன தியாக ரீதியிலையும் நினச்சி பார்க்கணுமா, என்னென்ன நாமெல்லாம் பெண்களெல்லாம் வேலைக்கு வந்துட்டதுனால தான் ஆண்களுக்கு வேலையே இல்லாமல் வேலையில்லா திண்டாட்டம் வந்துருத்தான், என்ன ஒரு அரிய கண்டுபிடிப்பு பார்த்தேல. அதனால் நியாயத்தோட தியாக ரீதியிலையும் பெண்கள் நினச்சி பார்த்து நம்ம எல்லாரும் அவர்களுடைய இடத்தை பிடித்து கொள்ள வேண்டிய அவசியம் என்னென்னு பெண்கள் அவளுக்குள்ளேயே கேள்வி கேட்டுட்டு ஆற்றுலேயே உட்காந்துக்கணும், வேலைக்கே போகப்படாது. நிர்மலா சீதாராமன் இது ஃபாலோ பண்ணுவாளா? சும்மா கேட்டேன். இந்த மாதிரி சம்பாதிக்கிறதுக்காக வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறதுலாம் அனாரோக்கியம் அனாச்சாரம் அப்படின்னு சொல்கிறாரு. இவ அந்த மாதிரி போகிறதெல்லாம் தப்பு. இவன் ஒரு ஸ்திரீ ஹிருதயத்துக்கு நிறைவை தருவது, ஒரு பெண்ணினுடைய மன நிம்மதி எதில் இருக்குது அப்படின்னா, அவள் தன் கையால் தன் கையுழைப்பால் அகத்து மனுஷியர்கள் வயிற்றை நிறைவித்து பார்ப்பது தான். அதாவது வீட்டு மக்களுடைய வயிறை அவள் கையாலேயே சமைச்சு வயிறு ரொம்பதான் பார்த்துட்டே இருக்கிறது தான் பெண்களுடைய மனசுக்கு நிம்மதியாக நிறைவாக அப்படின்னு மகாபெரியவர் சொல்கிறார். அதனால் வேலைக்கெல்லாம் போகாமல் ஆற்றுலேயே இருந்துட்டு ஆற்று காரியத்தையே பார்த்துட்டு அப்படியே ஆற்றுல ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சா கூட பாட்டு பாடுறது, அப்புறம் வாத்தியங்கள் வாசிக்கிறது, இப்படி இதெல்லாம் வாசிச்சு கூட ஆற்றுல இருக்கிறவாளோட மனசை வந்து சந்தோஷப்படுத்தணும், ஆற்றுக்காரோட மனசை சந்தோஷப்படுத்தணும்னு தான் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. அதுக்குமே ஒரு சாப்டர் கொடுத்துருக்கார், சங்கீதமும் ஸ்ரீகளும் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குது, அது வேறு சொல்லியிருக்காரு. அதனால் வேலையில்லா திண்டாத்துக்கு காரணம் பெண்கள் வேலைக்கு வருவது. இப்போ சனாதனம் வந்தோடனே, சனாதனம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுது பிஜேபி பீரியடில், ஃபுல் ஃப்ளிட்ஜாக வரும்போது அவள் வேலையில்லா திண்டாட்டது எப்படி தான் நிற்குவா? பெண்கள் யாரும் வேலைக்கு வரக்கூடாது, பெண்கள் யாரும் படிக்கப்படாது. படித்தாதானே உனக்கு வேலைக்கு வரணும்னு தோணும், படித்தாதானே இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும்னு தோணும், அதனால் எல்லாமே கட்டு. உங்களுக்கு ஒன்று தெரியும், இதை சொன்னது வந்து ஆர்எஸ்எஸோட தலைவர் மோகன் பகவத். பிரெட்வின்னர்ஸ், அதாவது சம்பாத்தியம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஆண்கள் தான் இருக்கணுமா, பெண்கள் இருக்கக்கூடாதான். உத்தரப்பிரதேச சீஃப் மினிஸ்டர் யோகி அனத்தமா சொல்லியிருக்கார், பெண்களை பாதுகாப்பது என்பது சுதந்திரம் கொடுப்பதில்லை, அடக்கி ஆள்வதான், அவர்களை வந்து வீட்டுக்குள் பத்திரமாக வைத்துக் கொள்வதான். இந்த சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறவங்களோட மண்டை மூளை எப்படி வேலை செய்யுது பார்த்தீங்களா? இன்னொரு சாப்டரும் எடுத்திருக்கேன், வேத அத்தியாயனம் வேண்டாம், வேத மோதும் உரிமை கோருவதேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் 45 அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சாஸ்திரம் என்ன சொல்கிறது, வேத காலத்தில் வந்து பெண்கள்லாம் வந்து பவர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம், வேதம் சொல்லியிருக்கலாம், மந்திரம் சொல்லியிருக்கலாம், எல்லாம் சொல்லியிருக்கலாம், ஆனால் கலியுகத்தில் பெண்கள் சொல்லப்படாது. வேதத்தின் மீது உண்மையாகவே நம்பிக்கை இருந்தால், வேதத்தை மதிப்பவர்களாக இருந்தால், அந்த வேத சாஸ்திரம் சொல்லுகின்ற ஸ்மிருதியில் பெண்கள் வேதம் சொல்லக்கூடாது கலிகாலத்தில். அப்போ அது உண்மையாக ஃபாலோ பண்ணுமோ இல்லையோ? இப்போ எப்படி பகவான் மேலே உண்மையாகவே பக்தி இருந்துச்சுன்னா, பகவான் சொன்ன மாதிரி பார்ப்பனர்கள் மட்டும்தான் அர்ச்சகர்களாக இருக்கணுங்கிறத பக்தர்கள் கேட்டுண்டு அமைதியாக இருப்பா, உரிமைகளை பற்றியெல்லாம் பேசவே மாட்டான்னு சொல்கிறா இல்லையா? அந்த மாதிரி உண்மையாகவே வேதத்தின் மேல் நம்பிக்கை இருந்தால், வேதசாஸ்திரம் பெண்களை வேதம் சொல்லக்கூடாது கலியுகத்தில்னு சொல்லியிருக்கு, அதை அப்படியே ஃபாலோ பண்ணணுங்கிற. கலியுகத்தில் ஏன் பெண்கள் வேதம் சொல்லக்கூடாதுங்கிறத சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குங்கிறதே சொல்கிறார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இங்கே தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், த்ரில்லிங்கான இடம் அது. என்ன அப்படின்னா, கலிகாலத்தில் ஸ்ரீகளுக்கு வேதத்தில் அதிகாரம் இல்லை. சாஸ்திரம் கலிகாலத்தில் அல்பசக்தர்களான ஸ்திரீகள் வேதம் படித்தால் அது நல்லதை கொடுப்பதற்கு பதில் கெட்டதை தான் உண்டு பண்ணும் என்று சொல்கின்றதால் அதை கேட்க வேண்டியது தானே, அதை மீறி வேதம் படிப்பேன் என்று ஏன் சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். கலிகாலத்தில் அல்பசக்தர்களான ஸ்ரீகள், அல்பசக்தர்களான ஸ்ரீகள் அப்படிங்கிறத யார் ஆனும் விளக்கம் கொடுப்பாளோ?
அல்ப புத்தி இருக்கும் பெண்களுக்கு, இந்த பக்கம் அல்ப புத்தி இருக்கும் பெண்களுக்கு வேதம் சொல்லப்படாது. ஆனால் இந்த பக்கத்தில் என்ன சொல்கிறது, பெண்கள் தான் உயர்ந்த குணமுடையவர். இந்த சாஸ்திரம் தர்மமே பெண்களை நம்பி தான் இருக்கு. பெண்கள் எப்படி இருக்கணும், இதை காப்பாற்றணும்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். இவருக்கு பேர் என்னவா, லோக குருவான். அதில் அவர் இன்னொன்று சொல்கிறார், டைம் ஆகிண்டே இருக்குது, சீக்கிரம் சொல்லி முடிக்கிறேன், உங்களுக்கும் நிறைய வேலைகள் இருக்கும். அதில் அவர் இன்னொன்று என்ன சொல்கிறதுனா, ஏன் வந்து வேதம் பெண்கள் சொல்லப்படாதுங்கிறதுக்கு ஒன்று முட்டு கொடுத்துருக்காரு பாருங்க. புருஷர்கள் வேத கோஷம் என்று கம்பீரமாக மந்திரங்களுக்குரிய ஸ்வரங்களின் ஏற்ற இறக்கங்களுடன் நாபியிலிருந்து சப்தம் எழுப்பி மணிக்கணக்கில் சொல்வது போல், ஸ்ரீகளாக பிறந்தவர்களுக்கு சொல்ல முடியவே முடியாத காரியம். வேத மந்திரங்களை அப்படி கோஷித்தால்தான் பூரண பலன். சொன்னாலும் பலன் இல்லை, பட் அந்த ஏத்த இறக்கத்தோடு அப்படி கம்பீரமாக சொல்லணும், அது பெண்களுக்கு வராது. ஏன்னா பெண்கள்லாம் மென்மையாக இருக்கிறவா இல்லையா. அப்புறம் ஒன்று சொல்கிறேன், புருஷர்கள் அப்படி கோஷம் பண்ணிவிட்டு கை கையாக நெய்யை சாப்பிட்டு சமணம் பண்ணி கொள்வது போல் பண்ணுவதற்கு ஸ்ரீகளின் ஜீர்ண சக்தி இடம் கொடுக்காது. அப்போது வேதத்தை நிறைய கோஷம் பண்ணிட்டு கை கையாக நெய் சாப்பிடுவாளாம். உங்களுக்கு ஒன்று தெரியுமோ, அம்பேத்கர் வரலாற்றை படிக்கும்போது ஒரு ஊரில் பார்ப்பனர் அல்லாத சமூகத்தை சேர்ந்தவாலாம் பந்தியில் நெய் போட்டு சாப்பிட்டான்னு சொல்லி அவளெல்லாம் அடிச்சிருக்கா. ஓ, நெய் சாப்பிட்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருத்தா, வசதி வந்துருத்தா, அவ்வளோ வசதி ஜாதிக்காரன் ஐடியா நீனு சொல்லிட்டு அடிச்சிருக்கா. நார்த் இந்தியாவில் தான் எனக்கு ஊர் பேர் மறந்து போயிடுத்து, அது நடந்துது. உண்மையாக இல்லையா நீங்கள் செக் பண்ணுங்க, நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க, ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷன்லாம் வரும். இந்த மாதிரி வேதம் சொல்லிட்டு வரவளுக்கு கை கையாக நெய் வேண்டாமோ, எல்லோரும் சாப்பிட்டா எப்படி. அதுதான் சொல்லியிருக்கா, இது அப்புறம் வேறு முட்டு கொடுத்துருக்கா. இந்த மாதிரி அப்படியே கோஷம் பண்ணுறதுனால பெண்களோட கர்ப்பப்பை வந்து பாதிக்கப்படுவான். சயின்ஸும் மெடிக்கலும் அதை படிச்சிருக்கார் போல இருக்கு பெரியவர். இது ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொரு சாப்டர், கேச விஷயம், அதாவது ஹேரை பற்றி சொல்கிறார். 84 பக்கம் அதில் அவர் என்ன சொல்கிறேன்னா, பெண்கள் வந்து முடியை வந்து தலைவிரி கோலமாக விடவே படாதான், துஷ்ட சக்திகளெல்லாம் அட்ராக்ட் பண்ணிவிடுமா. நானும் வீடியோ ஃப்ரீயாக விட்டு தான் பண்ணுறேன், துஷ்ட சக்தி ஏதாவது வந்துடுமோ, பயமாக இருக்குது. அந்த மாதிரி பெண்கள் வந்து ஃப்ரீயாக விடப்படாதான். ஆண்களுமே இப்போ பெண்களை உடனே டீஸ் பண்ணுவாள் ஆண்கள்லாம், இன்னும் பார்த்தீங்களா தலைவிரி கோலமாக இருக்கா, ஃப்ரீயாக விட்டுட்டு இப்படி இருக்கா அப்படி இருக்கா, நம்மளுடைய பண்பாடு என்ன தெரியுமா, கலாச்சாரம் என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு நீட்டி முழக்க வந்துடுவா. அவளுக்கு நான் சொல்கிறேன், பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்கள்லாம் சிண்டு வச்சுக்கணும்னு சொல்கிறார். அவளும் நல்லா பின்னி மடக்கி வச்சுக்கணும்னு சொல்கிறேன். பெண்கள்லாம் நல்லா நுனி வரைக்கும் பின்னி ரிப்பன் குஞ்சாலம் இதெல்லாம் போட்டு பின்னிக்கணும்னு சொல்கிறார், இல்லைன்னா துஷ்ட சக்தி வந்துருமா அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்புறம் வந்து சன்னியாசிகள்லாம் அதனால தான் மொட்டை அடிச்சு பாலாம். அந்த சன்னியாசி பொசிஷனில், த கிரேட் சன்னியாசி பொசிஷனில் கைம்பெண்களும் விதவைகளும் இருக்கிறதுனால அதனால தான் அவளுக்கும் மொட்டையடிச்சு விடுறாங்களும் சொல்லியிருக்கார். அடுத்தது இந்த மாதிரி ஃப்ரீ ஹேர் விடுறதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கார். ரொம்ப டைம் ஆகிடுச்சு, இதுவே ரொம்ப அதிகமாகிடுது, நான் ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். இதுக்கெல்லாம் வந்து அதிகமாக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது, சரி எல்லாரும் பெரிய சங்கராச்சாரியர்களை பற்றிலாம் பேசுகிறாலே நம்மளும் கொஞ்சம் அதை பற்றி பேசுவோம் அப்படிங்கிறனால தான். ஸோ முடிவாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த சனாதனவாதிகள் பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், வெளியில் படிக்கவே வரக்கூடாது, வேலைக்கு வரக்கூடாது, சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் வரக்கூடாது, அப்படி எல்லாம் பண்ண ஆரம்பித்தா அந்த மென்மை போயிட்டு அந்த ஒரு அது ஒரு வேர்டிங் சொல்கிறார். நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த ஒரு தைரியமான ஒரு ஒரு அந்த லாங்குவேஜில் சொல்லணும், ஒரு பராக்கிரமசாலியாக இருப்பாங்க, ஒரு ரஃப்னஸ் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரஃப்னஸ்லாம் பெண்களுக்கு வரவே கூடாது, ஆண்களுக்கு தான் இருக்கணுமா. அப்படி மென்மை போயிடுத்து அப்படின்னா எல்லாமே வந்து கெட்டு போயிடுமா, குடும்பம் கெட்டு போயிடுமா, சமூகம் கெட்டு போயிடுமா, உருண்டையாக இருக்கணும் பூமி அதை அப்படியே தட்டையாயிடுமா, இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப ஆபத்தான விஷயங்கள்லாம் நடந்துருமா. இப்போ சனாதனத்தை வேணும்னு நினைக்கிறவா, சனாதனத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறவா, ஆர்எஸ்எஸ் பிஜேபி முட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறவா, பெரியவா சொல்கிறத கேட்டுட்டு ஆற்றுலேயே இருக்க போகிறீங்களா, இல்லை வெளியில் கலந்து வந்து அரசியல் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத உங்கள் முடிவுக்கு விட்டுடுறேன். பட் சனாதனத்தை காப்பாற்றணும், கொஞ்சம் யோசிங்கோ. நீதிமன்ற உத்தரவை அவர் மீறி இருக்காருன்னு இப்போவும் சொல்கிறேன். எப்படி மீறி இருக்காருன்னா,
நீதிமன்றம் 5:30 மாலை 5:30 ஆறு மணிக்குள்ளாகத்தான் அவருக்கு அனுமதி கொடுத்திருந்தது. நீங்க பேசாதீங்க, இந்த செய்திய அவர் மீறி இருக்காருன்னு சொல்ல வர செய்தி ஏன் தடுக்க பாத்துருங்க? நீங்க மீறி இருக்காங்க. உங்களுக்கான நேரம் என்ன கொடுத்தாங்க சார்? விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான அமைப்பு நேரம் என்ன நேரம்?